21 வயசு ஆகுது வீட்ல ஒரு வேளை செய்றாளா ஏக்கா பாப்பாக்கு 21 வயசு ஆயிருச்சா அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்களா போய் பண்ணிட்டு வந்தற வேண்டியதானே என்னக்கா சொல்ற டெஸ்டா ஹாஸ்பிடலுக்குலாம் சும்மா போனாவே நோயின்னு தான் சொல்லி விட்டுருவாங்க அட எல்லாரும் அசால்ட்டா நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த டெஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா தான் பண்றாங்க ஆனாலுமே இதை யாரும் போய் பண்ணாம வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க நமக்கு தாக்க இது யாரும் சொல்லி கொடுக்கல நம்மளால நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பாத்துக்கலாம்ல என்னக்கா சொல்ற ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்களா அப்படி என்ன நோய் இது என்ன டெஸ்ட் கொஞ்சம் என்ன எதுவும் சொல்லுங்கக்கா கருப்பாய் வாய் புற்றுநோய் பத்தி தாக்கா சொல்றேன் இது பெண்களை பாதிக்கிற கேன்சர்லயே 2வது இடத்துல இருக்கு இப்போ இந்த கருப்பை வாய் புற்றுநோய்னா என்ன இது எதனால வருது என்ன பண்ணா சரி பண்ண முடியும் இதுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அக்கா இந்த கேன்சர் வர்றதுக்கு ஹெச்பிவின்னு சொல்லப்போற ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் காரணமா இருக்கு இப்போ ஒருத்தவங்க செக்ஷுவல் லைஃப்குள்ள போயிட்டாங்கனாவே அவங்க உடம்புக்குள்ள இந்த வைரஸ் கண்டிப்பா வரும் இந்த வைரஸ்னால கருப்பை வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் கேன்சர் வரும் இப்போ சமீபமாக நடந்த ஆராய்ச்சியில் பசங்களுக்கு இந்த வைரஸ்னால தொண்டையில் கேன்சர் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏக்கா பேரே கருப்பை வாய் புற்றுநோய் நீ என்னன்னா பசங்களுக்கு வரும்னு சொல்கிற அதுவும் தொண்டையில் வரும்னு சொல்கிறியே ஒன்றும் புரியலையே இந்த நோய் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுட்டாவே உங்களுக்கு பசங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அக்கா அத்தா வைரஸ்னு முன்னாடியே சொன்னீங்களே வைரஸ் ஒரு முக்கியமான காரணம் தான்க்கா ஆனால் வைரஸ் இருக்க எல்லாத்துக்கும் இந்த கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போ யாருக்கெல்லாம் இந்த கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக சிகரெட் பிடிக்கிறாங்க அதிகமான செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுருக்காங்க கருத்தடை மாத்திரையே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி இந்த மாதிரி கேன்சர் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு இல்லை 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி சீக்கிரமாகவே செக்ஷுவல் லைஃப்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த கேன்சர் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்படி தான் பெண்களுக்கு கருப்பை வாய் உண்டு பண்ணுற கேன்சர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மூலமா பசங்களுக்கும் தொண்டையில எல்லாம் கேன்சர் உண்டு பண்ணுது ஓஹோ இதெல்லாம் தான் இந்த கேன்சர் வரதுக்கான காரணமா இப்போ ஒருவேளை எனக்கு கேன்சர் இருந்துச்சுனா இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்காக்கா அறிகுறி எல்லாம் இருக்குக்கா இப்போ ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ்க்கு நடுவுலயே அதிக ரத்த கசிவு ஏற்படுறது மெனோபாஸ்ல இருக்கவங்களுக்கும் ரத்த கசிவு ஏற்படுறது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல அதிகமா ரத்தம் வருது அப்புறம் வெள்ளப்படுதல் அதிகமா இருக்கிறது பெண்ணுறுப்புல வலி இடுப்பு வலி முதுகு வலி அடி வயிற்றுல வலி இருந்தாவே நமக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்காக வலி இருந்துட்டாவே நமக்கு புற்றுநோய் வந்துடும் அப்படிங்கிறது இல்ல கூடவே ரத்த கசிவு தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா தான் நமக்கு அதிகமான பிரச்சனை ஓ இவ்வளோ இருக்கா ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் எடுத்தனையுமே சிம்டம் காட்டிடாது படிப்படியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த அறிகுறியெல்லாம் காட்டும் அதனால் கடைசியாக கண்டுபிடிக்கும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா கேன்சர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம் அட ஆமாக்கா இந்த டெஸ்ட்டை பற்றி முன்னாடியே சொன்னீங்கல்ல அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்போ இந்த டெஸ்ட்டை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லுங்கக்கா இந்த டெஸ்ட்டை பேப் டெஸ்ட் இல்லைன்னா பேப் ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம கருப்பையில் இருக்க செல்லெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த செல் கேன்சர் செல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே கேன்சர் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிப்பாங்க இல்லை அந்த செல்லில் ஏதாவது மாற்றம் தெரியுது அப்படின்னா ஃப்யூச்சரில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக பண்ணித்தராங்க இந்த போர்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏக்கா 21 வயசுல பண்ண சொல்றீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஆமாக்கா எந்த வயசுல இருந்து டெஸ்ட் பண்ணணும் இந்த கேன்சருக்கு மட்டும்தான் தடுப்பூசி எல்லாம் இருக்கு அதை பத்தியும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய்னா என்ன அப்படிங்கறத பத்தி டாக்டர் தெளிவா பேசியிருக்காங்க அதை கேட்டுருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம சர்வைக்கல் கேன்சர் அண்ட் ஹெச்பிவி வேக்சின் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஹெச்பிவி வைரஸ்னு பாத்தீங்கன்னா அது வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் தான் ஸ்ப்ரெட் ஆகும் தட் இஸ் நம்பர் 1 செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால் ஃபிசிக்கல் டச் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வரலாம் ஸோ சப்போஸ் டீப் கிஸ்ஸிங் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் வந்து எப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நேரத்துலேயே அவங்களுக்கு ஹெச்பிவி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வைரஸ் தான் சர்வைக்கல் கேன்சரை காஸ் பண்ணுது பிரெஸ்ட் கேன்சருக்கு அப்புறம் அதாவது மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தது நம்பர் 2 கேன்சர் நம்ம நாட்டில் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சர்வைக்கல் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் உள்ளவங்க டைரெக்டாக டாக்டர்கிட்ட வரத்துக்குள்ள த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 மேலே போயிடும் ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் 1 அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களை க்யூர் ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அதுவே ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 போக உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணுற ரேட் வந்து அப்படியே நமக்கு கம்மியாகுது இந்த சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பேப்ஸ்மியர் பேப்ஸ்மியர்னா என்ன கர்ப்பப்பையோட வாயிலேருந்து தட் இஸ் கால்ட் அ சர்விக்ஸ் அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து லேபுக்கு அனுப்புவோம் ஸோ மைக்ரோஸ்கோப் கடியில் நம்ம பார்த்தோம்னா அந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் அந்த செல்ஸில் இருக்கிற அப்னார்மாலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏன் நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்கிறோம்னா இந்த அப்னார்மாலிட்டியை வந்து நம்ம கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்
ஸோ அந்த அப்நார்மல் செல் ஆகும்போது அத் அப்நார்மல் செல்லுக்கும் கேன்சர் ஆர்த்துக்கும் தெர் இஸ் அ கேப் ஆஃப் 10 to 20 இயர்ஸ். ஸோ விச் இஸ் அ லாங் கேப். ஸோ இந்த 10 வருஷமும் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ஒன்லி பிகாஸ் நீங்கள் இந்த பேப்ஸ்மியர் எடுக்காததுனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் வை பேப்ஸ்மியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பேப்ஸ்மியருங்கிறது தான் ஒரே வழின்னு இவ்வளோ நாள் இருந்துச்சு. பட் நவு தெர் இஸ் அனதர் ஹோல்டு ஃபார் இட், தட் இஸ் கால்ட் அஸ் வேக்சின். எப்படி நம்ம கோவிட் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால சொல்கிறேன், கொரோனாவுக்கு நம்ம எப்படி வேக்சின் போட ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஃபார் இந்த சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து வேக்சின் இருக்குது. இது வந்து ஒரு 20 இயர்ஸாகவே மார்க்கெட்டில் இருக்குது, பட் இட் இஸ் அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் வேக்சின், அதனால் அவ்வளோ காமனாக இது எடுக்கப்படுறதில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% ஆஃப் பீப்புளுக்கு இதோட அவேர்னஸ் இருக்குது அண்ட் அவங்க வேக்சின் எடுத்திருக்காங்க. பட் இதே ரூரல் செட்டப்பில் வந்து இந்த அவேர்னஸ் இல்லை. பட் இட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் வேக்சின். அடுத்த கேள்வி, எந்த ஏஜ் குரூப்பில் நம்ம பெண்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்கணும்? ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 9 இயர்ஸ்லேருந்தே இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டேக் திஸ் வேக்சின். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு யங் சைல்டு இருக்கா, ஷீ இஸ் டர்ன் 10 or 11, தாராளமாக பயப்படாமல் இந்த வேக்சின் நீங்கள் கொடுக்கலாம். எஃபிகசி ஆஃப் த வேக்சின் ஒன்று இருக்குது, அதாவது இந்த வேக்சின் கொடுத்தா எந்த அளவுக்கு சர்வைக்கல் கேன்சரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்டடீஸ் டெல் 90%, சில ஸ்டடீஸில் வந்து 99% வரைக்கும் நமக்கு எஃபிகசி இருக்குது. இப்போ 99% இந்த 90% வந்து டிபெண்டிங் ஆன் வாட் ஏஜ் குரூப் யூ ஆர் கிவிங். நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த பெண்ணுக்கு வேக்சினேஷன் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 90 to 99% வரைக்கும் நீங்கள் அந்த சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் நம்ம பேப்ஸ்மியர் பண்ணுறோம், வேக்சினேஷனும் வந்துட்டாலும் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை. யாருமே ரெகுலராக பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங்க்கு வர்றது கிடையாது. பேஷண்ட் எப்போ வராங்களோ அப்போ தான் நம்மளால் பேப்ஸ்மியர் எடுக்க முடியுது. ஸோ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, இஃப் யூ ஆர் இன் தட் ஏஜ் குரூப் பிட்வீன் 21 to 65, நீங்கள் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் யுவர் பேப்ஸ்மியர் ரெகுலர்லி. இப்போதாக்க எனக்கு இந்த விஷயமே தெரியுது. சரிக்கா, நான் பாப்பா கூட்டிகிட்டு போய் இந்த டெஸ்ட் என்னதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் உங்கள் பாப்பா கூப்பிட்டு போலையா டெஸ்ட் பண்ண? எனக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சனால நான் பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன். எல்லா செக்கப் முடிஞ்சும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இது 21 வயசு பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம கூட போய் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எல்லாருனாலையும் இதை போட்டுக்க முடியல. கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்து இந்த தடுப்பூசி விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படியும் இதெல்லாம் குறைச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். ஆமாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி விலை கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல, பார்ப்போம். சரி, நான் பாப்பா கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுறேங்க்கா. பாய்க்கா. இந்த வீடியோ மூலமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னா என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ்னா என்ன, அது எதனால் வருது, என்ன பண்ணால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் போய் பார்த்துருங்க.